வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாக்கெட் வானொலி. நான் உங்கள் கீர்த்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அழகான காதல் கதையை பார்க்க போறோம். நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயினா ஒரு ட்ரெயின்ல பாக்குறாங்க. அந்த ஒரு நாள் பயணத்திலேயே அவருடைய மனசுல காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மலருது. ஆனா அதுக்கப்புறம் ஹீரோயினை கண்டுபிடிக்க முடியாம மாங்கு மாங்கனை என்னென்னமோ பண்ணி தேடுறாரு. கடைசியில ஹீரோயினை கண்டுபிடிச்சாரா, ஹீரோயின் கூட அவர் சேர்ந்தாரா அப்படிங்கிறது தான் இந்த அழகான காதல் கதை. கதையுடைய பெயர் தென்றலோடு ஒரு பயணம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கங்க. அதே நேரத்துல கதை முடியும் போது உங்களுடைய மனசுல நிம்மதியான ஒரு புன்னகை எட்டி பார்க்கும். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனடியா வரும். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். பரபரப்பா இயங்கிக் கொண்டிருந்த சென்னை ரயில் நிலையம் அது. கதையுடைய ஹீரோ சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வர ட்ரெயின்ல இருந்தாரு. அவருக்கு இந்த பயணம் பிடிக்கவே இல்ல. வேண்டா வெறுப்பா ஏதோ ஒரு கட்டாயத்தினாலதான் இந்த பயணத்தையே அவர் செய்யறாரு. ஹீரோ கூட அவருடைய ஃப்ரெண்டு காதுல ஹெட்செட்ட மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு உட்கார்ந்திருந்தாரு. அத பார்த்த ஹீரோ, இங்க அவன் என்ன கடுப்புல இருக்கான், இவன் நிம்மதியா பாட்டு கேக்குறானா அப்படின்னு பொறுக்க முடியாம அவர் பேக்ல இருந்த ஒரு கத்திரிக்கோல் எடுத்து அவருடைய ஹெட்செட் வயரை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டாரு. என்னது, இவ்வளவு நேரம் பாட்டு நல்லா தானே கேட்டுட்டு இருந்தது, திடீர்னு என்னாச்சு அப்படின்னு ஹீரோடைய ஃப்ரெண்டு அந்த ஹெட்செட்டை பார்க்கும்போதுதான் தன்னுடைய நண்பன் அதை கடுப்புல வெட்டி விட்டது தெரிஞ்சது. நான் நிம்மதியா இருந்தா உனக்கு பொறுக்காதே. சரி, என்னை பிடிச்ச தொல்லை நீ என்னைக்கு தான் என்ன விட்டுருக்க அப்படின்னு தன்னுடைய நண்பனை திட்டிக்கிட்டே அந்த ட்ரெயின்ல ஏறுற பொண்ணுங்களை சைட் அடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த ரயில் பயணம் ஆரம்பிச்சது. நம்ம ஹீரோவுடைய பெயர் சந்தோஷ். ஐடி கம்பெனில மாசம் 1 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு நிம்மதியா அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அவருடைய சொந்த ஊர்ல இருந்து அவருடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க. ஆனா ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும், நாம இப்ப இங்கிருந்து சொந்த ஊருக்கு போனா அதுக்கப்புறம் நிச்சயமா இங்க வரவே முடியாது. கண்டிப்பா அப்பா அவரு பார்த்துட்டு இருக்க வேலைய தன்னுடைய தலையில கட்டிடுவாருன்னு. இருந்தாலும் வேறு வழி இல்லாம ஃபேமிலியோடைய அன்புக்கும் அவங்களுடைய எமோஷனல் பிளாக்மெயிலுக்கும் பயந்துகிட்டு இப்ப தன்னுடைய சொந்த ஊருக்கு இந்த பயணத்தை மேற்கொள்றாரு. காடு மேடு பல ஊர்களை தாண்டி அந்த ட்ரெயின் போக ஆரம்பிச்சது. ஜன்னல் கிட்ட அமர்ந்திருந்த சந்தோஷ் வெளியே தெரிய ஊர்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தாரு. சில சிறுவர்கள் ட்ரெயின் போறத நின்னு ஆர்வமா பாத்துட்டு இருந்தாங்க. தாத்தா பாட்டி சண்டை போட்டுட்டு இருக்க கணவன் மனைவி. ட்ரெயின் போறனால ரோட்ல 2 பக்கங்களும் கேட்டு போட்டு ட்ரெயின் போறக்காக காத்துட்டு இருந்த சில வாகனங்கள். இந்த மாதிரி பலதரப்பு மக்களை பார்த்துக்கிட்டே சந்தோஷோடைய பயணம் ஆரம்பிச்சது. அப்போ ஒரு ஸ்டேஷன்ல நம்ம கதையுடைய ஹீரோயின் ஆனந்தி நம்ம சந்தோஷ் இருந்த அதே கம்பார்ட்மெண்ட்குள்ள ஏறினாங்க. ஆனந்தி கூட ஒரு சின்ன பொண்ணும் இருந்தா, அவ பேரு மினி. ஆனந்தியோடைய அக்கா பொண்ணவ. சந்தோஷ் அமர்ந்திருந்த அதே சீட்டுக்கு பக்கத்துலதான் ஆனந்தியும் மினியும் வந்தாங்க. ஆனந்திய பார்த்தோன்னே தீபகவனுடைய மனசுக்குள்ள, இந்த மாதிரி பொண்ணுங்க ஏன் சிட்டில இருக்கிறது இல்ல, எல்லாம் கிராமத்துலதான் இருக்காங்க போல அப்படின்னு நினைச்ச தீபக் ஆனந்தி கிட்ட எப்படியாவது பேச முடியுமான்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சான். ஆனந்தியும் மினியும் சில நேரங்கள் வேடிக்கை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிறவங்கள பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தி மினி கிட்ட, ஏய் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க, இங்க வந்தும் என்ன விட மாட்டீங்களா, எனக்கு பிடிக்கவே இல்ல. ஏன் உனக்கு பிடிக்காது, படிக்க சொன்னா உனக்கு கசக்குதுல்ல, உன்னை என்னால விட முடியாது, மரியாதைய புக் எடு. என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா, பிளீஸ் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது எனக்கு வேடிக்கை பார்க்க பிடிக்கும், ஆனா நீங்க படிக்க சொல்றீங்களே என்னால முடியாது. இங்க பாரு, இப்ப மட்டும் நீ புக் எடுக்கல அப்புறம் உனக்கு அடி விழுகும் அப்படின்னு மிரட்ட மினியும் வேறு வழி இல்லாம அவளுடைய புத்தகத்தை எடுத்தா. இத பார்த்த தீபக், பாவம் சின்ன பொண்ணு, படி படின்னு எவ்வளவு தொந்தரவு பண்றாங்க, ஒருவேளை காலேஜ்ல டாப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் மத்தவங்களையும் படி படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. நாம இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நம்மளையும் நைட்ல எழுப்பி படிக்க சொல்லுவாளோ, அம்மாடியோ. இந்த மாதிரி தீபக் அவனுடைய எண்ணங்கள்ல இருந்தான். ஆனா இதை எதையும் கண்டுக்காம சந்தோஷ் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அடுத்த சில நிமிடங்கள்லயே மினி கஷ்டப்பட்டு பிடிக்காம படிக்கிற சத்தம் சந்தோஷோடைய காதுகள்ல விழுந்தது. அப்பதான் அவன் முதல் முறையா திரும்பி மினியையும் ஆனந்தியையும் பார்த்தான். அளவான உயரத்திற்கு சற்று அதிகமான உயரம். பெண்களுக்கு எப்பொழுதும் அழகு கொடுக்கும் புடவையில இருந்தா ஆனந்தி. அவளுடைய வானவில் போன்ற புருவங்களுக்கு இடையில ஒரு அழகான சின்ன பொட்டு. காதோரம் காற்றுல ஆடிட்டு இருக்க
அவளுடைய கற்றை முடிகள், நீளமா பின்னப்பட்டிருந்த அவளுடைய கூந்தல், மினிய விரல் நீட்டி எச்சரித்துக் கொண்டிருந்த அவளுடைய அழகான விரல்கள், அதுல கிரீடமாயிருந்த அவளுடைய சின்ன நகங்கள் கூட சந்தோஷுடைய கண்களுக்கு அத்தனை அழகா தெரிஞ்சது. அவன் இதுவரைக்கும் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்த்ததில்ல. ஆனா ஏன்னு தெரியல, இவளை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சில நிமிடங்கள் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய மூளை என்ன பண்ணிட்டு இருக்கன்னு அவனை கேட்டாலும் கண்கள் வேற பக்கம் திரும்பவே இல்லை. இந்த நேரத்துல மினிக்குட்டி, எனக்கு தூக்கம் வருது, போதும், இது வேண்டாம் அப்படின்னு அழுக ஆரம்பிக்க, முடியாது, நீ இதை முழுசா படிச்சு முடிச்சுட்டு தான் எது வேணாலும் பண்ணணும். ஏன் தான் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன்ல. அடியே வாழு, நாளைக்கு எக்ஸாம், படிக்காம போனா என்ன ஆகும்னு தெரியுமா? நேத்து ஃபுல்லா இந்த மாதிரியே என்னை ஏமாத்தி டிவி பார்த்துட்ட. இங்கிருந்து நம்ம வீட்டுக்கு போறக்கே எப்படியும் சாயந்தரம் ஆயிரும். அங்க போனதுக்கு அப்புறம் நிச்சயமா நீ தூங்கிருவ. இப்போ ஒழுங்க படி அப்படின்னு அவ மிரட்ட, இத பார்த்த உடனே சந்தோஷுக்கு அவள் மேல் கொண்டிருந்த எண்ணம் கொஞ்சம் மாறுச்சு. அவ ஆனந்திக்கு கேக்குற மாதிரியே, இந்த மாதிரி படி படின்னு சொன்னா குழந்தைங்களுக்கு படிப்பு மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் அப்படியே போயிரும், அவங்க அவங்கள அவங்களோட இன்ட்ரெஸ்டுக்கே விடணும் அப்படின்னு அவன் சொல்ல, இது ஆனந்தியோடைய காதுகள்ல நல்லாவே கேட்டது. அதுல கோபப்பட்ட ஆனந்தி, இங்க பாருங்க மிஸ்டர், வாழ்க்கையில படிப்பை தவிர நமக்கு எதுவுமே உதவி பண்ணாது. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எதுன்னு அவங்க கண்டுபிடிக்கணும்னா அதுக்கும் படிப்போடைய அறிவு வேணும், அது இல்லாம எதையும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அவளுடைய கோபமான வெளிகளை அப்போ அவன் பார்த்தான். அந்த பார்வையோடைய தாக்கத்தை சந்தோஷால தாங்கிக்கவே முடியல. அதனால அவன் அவளை பார்க்காம வேறு பக்கமா திரும்பிக்க, கரெக்டா சொன்னீங்க மேடம், நீங்க சொல்றதுதான் சரி. டேய், அவங்க சரியாதான் சொல்றாங்க, நீங்க சொல்லிக் கொடுங்க. பாப்பா கரெக்டா படிக்கணும், படிச்சாதான் தோ உங்க அக்கா மாதிரி நீ முன்னேற முடியும் அப்படின்னு சொன்ன உடனே மினிக்குட்டி அதுக்கு சிரிச்சிட்டா. இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? அங்கிள், அது என்னன்னா இவங்க என்னோட அக்கா இல்ல. அப்புறம் வேற யாரு? அது இவ என்னோட பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே தீபக்குக்கு மட்டும் இல்ல சந்தோஷுக்கும் அது தூக்கி வாரி போட்டுது. அவன் ஆச்சரியத்தோட ஆனந்திய பார்த்தா, இவ்வளவு சின்ன வயசுல கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கா அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்க, அதை கேட்ட உடனே தீபக்குக்கு நெஞ்சே வெடிச்சு போச்சு. பட்டுன்னு தன்னோட நெஞ்சில கை வச்சவ, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? போய் தானே சொல்றீங்க, தயவு செஞ்சு விளையாடாதீங்க. நான் எதுக்கு சார் உங்ககிட்ட விளையாடணும்? உண்மையிலேயே இவ என்னோட பொண்ணுதான். அடக்கடவுளே, இந்த அழகான பொண்ணுக்கு வந்த சோதனையை பாருப்பா. இவ்வளோ சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்குங்கிற வரைக்கும் நான் நினைச்சு பார்த்துட்டனே. இருந்தாலும் இவங்க நிலைமையும் நினைக்கும் போது பாவமா தான் இருக்கு அப்படின்னு தீபக் பாட்டுக்கு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க, சந்தோஷ் ஒரு ஆர்வத்துல, அப்போ உங்களுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்டுட்டான். தன்னுடைய பர்சனலான விஷயங்களை கேட்க இவன் யாரு? இவனுக்கு நான் எதுக்காக சொல்லணும்னு கோபப்பட்ட ஆனந்தி, இங்க பாருங்க மிஸ்டர், இத பத்தி நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும்? சோ இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகளை கேட்கறத இப்பவே நிறுத்திக்குங்க அப்படின்னோடனே, இத கேட்ட உடனே தீபக்குக்கு சிரிப்பு தான் வந்தது. தன்னுடைய நண்பனுடைய தோல்ல அடிச்சவன், டே மச்சான், எதுக்கட இப்படி தேவையில்லாத கேள்வி கேட்கற? அவங்களுக்கு தான் அது பிடிக்கலல்ல. விடு விடு, நீ போய் வேடிக்கை பாடுறா, உனக்கெல்லாம் இது செட் ஆகாது. சந்தோஷ் தீபக்க முறைச்சு பார்த்தான். அடுத்த சில நிமிடங்கள் அந்த பயணம் ரொம்ப அமைதியா போச்சு. ஆனந்தி மினிக்கிட்ட, இங்க பாரு, நீ இங்கேயிரு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ எழுந்து போனாங்க. இந்த நேரத்துல சந்தோஷும் தீபக்கும் அவங்க கொண்டு வந்த ஸ்நாக்ஸை எடுத்து சாப்பிட என்ன நினைச்சானோ. சந்தோஷ் மினிக்கிட்ட, உனக்கும் வேணுமான்னு அந்த கவரை காட்டி கேட்க, எட்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்த மினிக்குட்டி, எனக்கு வேணும். சந்தோஷம் அவளை வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் பயத்தோடையே அதை வந்து வாங்கிக்கிட்டா மினிக்குட்டி. என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ பயம்? அது என்னன்னா, நான் இதெல்லாம் சாப்பிட்டா ஆனந்தி என்ன திட்டுவா, அதனால தான். யார் ஆனந்தி அப்படின்னு சந்தோஷ் கேட்க, ஓ உன்னோட அம்மா பேரு தான் ஆனந்தியா அப்படின்னு தீபக் கேட்க, மினிக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. என்ன இவங்க இப்படி கேக்குறாங்க? ஆனந்தி என்னோட சித்தி தானே, இவங்க ஏன் அம்மானு சொல்றாங்க? சரி, எப்படி நினைச்சா நமக்கு என்ன, நமக்கு சாப்பிட்றதுக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு அவ சந்தோஷ் கொடுத்த அந்த ஸ்நாக்ஸை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சா. ஆனா காரணமே இல்லாம சந்தோஷோடைய மனசுல ஆனந்திங்கிற பேரு ஆழமா பதிஞ்சது. நமக்கு தெரியும் ஆனந்திக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு, ஆனா அவ கல்யாணம் ஆனவன் நினைச்சிட்டு இருக்க சந்தோஷுக்கு ஏன் அவ மேல இருக்கிற எண்ணம் தனக்கு இன்னும் மாறல அப்படிங்கறது மட்டும்தான் இன்னுமே புரியல.
அவனுடைய மனசு அப்பவே அவனோட பேருக்கும் ஆனந்தியோடைய பேருக்கும் இருக்கிற ஒற்றுமைய ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சது. சந்தோஷ் பேர்லயே சந்தோஷம் இருக்கு, ஆனந்தி அதே பேர்ல அதே ஆனந்தம் இருக்கு. இப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஆனந்தி வரத பார்த்த மினி, அங்கிள் பாய் ஆனந்தி வந்துட்டா, வந்த என்ன திட்டுவா, நான் அங்க போறேன் அப்படின்னு எழுந்து போயிட்டா. மாலை மங்கும் நேரம், சூரியன் அழகா அதோடைய செங்கதிர்களை இந்த பூமியில படர விட்டுகிட்டே அஸ்தமித்து கொண்டிருந்தாரு. இந்த நேரத்துல அதே கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒருத்தன் வந்தான். அவனுடைய சீட் என்னவோ தீபக்குக்கு பக்கத்துல இருந்த சீட் தான். ஆனா ஆனந்தி அங்க பார்த்தவனுக்கு இந்த சீட் காலியா தானே இருக்கு, இந்த சீட்ல உட்கார்றவங்க வர வரைக்கும் ஆனந்தி பக்கத்துல உட்காரலாமே அப்படிங்கிற எண்ணத்துல சீட்டை மாத்தி உட்கார்ந்தான். ஆனந்தியும் ஆரம்பத்துல அத பெருசா கண்டுக்கல, இந்த சீட்டுக்கு வரவேண்டியவரு இவருதானோ அப்படின்னு நினைச்சு அப்படியே விட்டுட்டா. அவ ஆனந்தி கிட்ட, ஹலோ நான் பிரகாஷ் அப்படின்னு கை கொடுக்க, ஆனந்தியும் வேண்டா வெறுப்பா ஒரு புன்னகையோட முடிச்சுக்கிட்டா. அட என்ன ஒரு ஹலோ கூட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டவனுடைய பார்வை ஆனந்தி மேல தப்பா தான் படிஞ்சுது. அவளும் வேறு வழி இல்லாம, ஹலோ எங்க போறீங்க? இந்த ட்ரெயின் எங்க போய் நிக்குதோ அங்கதான் நானும் போறேன். ஓ அப்போ கோயம்புத்தூர் போறேன்னு சொல்லுங்க, நானும் அங்கதான் போறேன். கோயம்புத்தூர்ல எங்க? இந்த மாதிரி அவன் அடுத்தடுத்து பல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சான். இத கேட்டோன்னே சந்தோஷுக்கு கோபம்தான் வந்துச்சு. அவளுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்டதுக்கே நான் எதுக்கு தேவையில்லாத கேள்வி கேட்கறேன்னு தன்னை திட்டுனவ இப்போ அவன் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு கோபம் வந்தது. இப்படி சந்தோஷ இருப்பக்கம் நினைச்சிட்டு இருக்க இதெல்லாம் பார்த்த தீபக், கரடி பைய வந்த உடனே அவனுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான் பாத்தியா, நான் அவங்க கிட்ட பேசலான்னு பார்த்தா இவன் போய் பேசிட்டு இருக்கானே, நம்மள விட பாக்குறக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கான். ஒருவேளை ஆனந்தி அவனுக்கு ஓகே சொல்லிட்டா நான் என்ன பண்றது? கடவுளே இந்த எடுபட்டு பைய அடுத்த ஸ்டாப்லயே இறங்குற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிருங்கப்பா. இப்படி மூச்சுக்கு பல தடவை முருகா முருகான்னு வேண்ட ஆரம்பிச்சான். அடுத்த சில நிமிடங்கள்லயே டிடிஆர் வந்து எல்லார்த்தோடைய டிக்கெட்டையும் வாங்கி செக் பண்ணாரு. அப்போ பிரகாஷோடைய டிக்கெட்டை பார்த்தவர், ஹலோ மிஸ்டர், உங்களுடைய சீட் இதுதானே, நீங்க எதுக்காக அங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்பதான் மத்தவங்களுக்கு தெரிஞ்சது இவனுடைய சீட் அது இல்லைன்னு. இந்த சீட்டு காலியாத்தானே இருக்கு, இங்க வர வரைக்கும் நான் இங்க உட்காந்துருக்கனே அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க மிஸ்டர், அங்க லேடிஸ் உட்காந்துருக்காங்க, நீங்க ஒழுங்கா உங்க இடத்துக்கு வந்து கோருங்கன்னு அவர் சொல்ல, அவனும் வேறு வழி இல்லாம அப்ப மட்டும் எந்திரிச்சு அவனுடைய சீட்டுக்கு வந்து உட்காந்தான். டிடிஆர் அங்கிருந்து போன உடனே மறுபடியும் அவன் எழுந்து ஆனந்தியுடைய பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டான். அவனுடைய அருகாமை ஆனந்திக்கு கொஞ்சம் இடையூறா இருந்தது. அவன் பக்கத்துல உட்கார முடியாம அவன் நெளிஞ்சுகிட்டே இருந்தா. இருந்தாலும் அவன் கொஞ்சமும் கேப் விடாம ஆனந்திய உரசிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல அவ எழுந்து மினி பக்கத்துல போய் கொந்துகிட்டா. அது அவனுக்கு இன்னும் வசதியா போச்சு. அவள் பார்க்காத நேரம் அவளை பார்த்து ரசிச்சுக்கிட்டே, உங்களுக்கு இந்த சாரி நல்லா இருக்கே அவனுடைய வார்த்தைகளை கேட்டு அருவருப்பா முகம் சுழிச்சா ஆனந்தி. இத கேட்ட சந்தோஷுக்குமே கடுப்பா தான் இருந்தது. அவன் தொடர்ந்து ஆனந்தி கிட்ட பேசிக்கிட்டே வர ஒரு கட்டத்துக்கு மேல அவனுடைய சோதனைய தாங்க முடியாத சந்தோஷ் எழுந்து ஆனந்தி கிட்ட வந்து, ஆனந்தி மினி நீங்க ரெண்டு பேரும் அந்த சீட்ல போய் கோருங்க அப்படின்னு சொல்ல, இத கேட்ட ஆனந்திக்கு ஆச்சரியமா இருந்தது. தன்னுடைய பெயர் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவ ஆச்சரியமா பார்க்க, இவன் தனக்கு ஹெல்ப் பண்றான் அப்படிங்கறத நொடியில புரிஞ்சுகிட்டா ஆனந்தி. அதனால அவளும் எதுவும் பேசாம மினிய கூட்டிட்டு இவ்வளவு நேரமா சந்தோஷ் அமர்ந்திருந்த அதே சீட்ல போய் அமர்ந்தா. இப்போ சந்தோஷ் ஆனந்தி உட்கார்ந்திருந்த சீட்டுக்கு வந்துட்டான். அதை பார்த்த உடனே பிரகாஷோடைய முகம் அப்படியே மாறிப்போச்சு. தன்னுடைய நண்பன் என்ன செய்ய நினைக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்ட தீபக்கும் அவனுக்கு பக்கத்துல வந்து அமர்ந்துக்க, அடுத்த சில நிமிடங்கள் வேண்டா வெறுப்பா அந்த இடத்துல உட்கார்ந்திருந்தான் பிரகாஷ். அந்த பக்கம் போன ஆனந்திக்கு திடீர்னு தண்ணி தகம் எடுக்க ஆரம்பிச்சது. அதை எதர்ச்சியா பார்த்த சந்தோஷ், தண்ணி அந்த பேக்ல இருக்கு அப்படின்னு சொல்ல அவளுக்கு இன்னும் ஆச்சரியம்தான். ஆனா எதுவும் சொல்லாம அந்த பேக்ல இருக்க தண்ணிய எடுத்து குடிச்சா. ஒரு கட்டத்துல இரவு நேரம் அதோடைய ஆளுமைய ஆரம்பிக்க ஆரம்பிச்சது. வானத்துல நட்சத்திரங்கள் அழகழகா தெரிய மினியும் ஆனந்தியும் வானத்தை பார்த்துக்கிட்டே அந்த பயணத்தை தொடர ஆரம்பிச்சாங்க. சந்தோஷும் தீபக்கும் அந்த பிரகாஷ அந்த இடத்துல இருந்து எழுந்திருக்க விடாம அணக்கட்டி உட்கார்ந்துருக்க அவனுக்கோ எப்படா இவங்க ரெண்டு பேரும் போவாங்கன்னு இருந்தது. பாஸ் நீங்க இறங்குற ஸ்டாப் வந்துருச்சா அப்படின்னு அவன் கேட்க, இல்ல போஸ் நாங்க இறங்குறக்கு இன்னும் லேட் ஆகும், அது வரைக்கும் நீங்க எங்களுக்கு கம்பெனி தரமாட்டீங்களா? பொண்ணுங்க கிட்ட மட்டும்தான் கம்பெனி கேப்பீங்களா
அப்படின்னு சந்தோஷ் நக்கலா கேட்டான். அதனால அதுக்கப்புறம் அவன் எந்த வம்பும் பண்ணாம வேறு வழி இல்லாம அங்கேயே அமர்ந்திருந்தான். அடுத்த சில நிமிடங்கள்ல ஆனந்தியும் மினியும் சாப்பிடலான்னு அவங்க வீட்ல இருந்து கட்டிக்கிட்டு வந்த உணவை எடுத்தாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அந்த உணவுகள் கெட்டு போயிருந்தது. ஐயோ, இதெல்லாம் எப்படி கெட்டு போச்சு, நான் சரியத்தனை பார்த்து பண்ண அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டே மினிக்குட்டிய பார்க்க அவ பசியில ரொம்பவே முகவாட்டத்தோட இருந்தா. எப்படியோ அடுத்த ஸ்டேஷன் வர வரைக்கும் ஆனந்தி மினிக்கிட்ட பேச்சு கொடுத்தே அவளுடைய எண்ணங்களை மாத்திட்டா. ஆனா மினி, எனக்கு பசிக்குது, ரொம்ப பசிக்குது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க ஆனந்திக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ட்ரெயின் இப்போ ஒரு இடத்துல நின்றுட்டு தான் இருக்கு, இங்கிருந்து இறங்கி போய் எப்படி வாங்கிட்டு வர்றது, அதுவும் மினிக்குட்டியா எப்படி தனியா விட்டுட்டு போறது அப்படிங்கிற யோசனையிலேயே ஆனந்தி இருக்க, அதை எதர்ச்சியா கவனிச்ச சந்தோஷ், என்னாச்சு மினிக்குட்டி? அங்கிள், அது என்னன்னா நாங்க கொண்டு வந்த சாப்பாடு கெட்டு போச்சு, இப்போ எனக்கு பயங்கரமா பசிக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஆனந்திய பார்த்தான். அவ எதுவும் பேச முடியாம தலை குனிஞ்சுக்க, சரி என்ன வேணும் மினிக்குட்டிக்கு அப்படின்னு கேட்டான் சந்தோஷ். எனக்கும் ஆனந்திக்கும் பரோட்டா போதும் அங்கிள் அப்படின்னு சொல்ல, சரி மினிக்குட்டி அவளுடைய பசிய கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமா? ம், பண்ணிப்ப அங்கிள். அப்ப சரி அங்கிள், சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொன்னவன் தீபக்க கூட்டிக்கிட்டு ட்ரெயினை விட்டு இறங்கி உணவு வாங்க போனான். ஏன்னா அந்த பிரகாஷும் அவனுக்கான உணவு வாங்க ஏற்கனவே இறங்கி போயிருந்தான். அதனாலேயே சந்தோஷும் தீபக்க கூட்டிக்கிட்டு போனான். நேரங்கள் கடக்க ஆரம்பிச்சது. ட்ரெயின் வேற இங்கிருந்து புறப்பட போதுன்னு சிக்னல் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் தங்களுக்காக உணவு வாங்க போன ரெண்டு பேரும் வரலன்னு ஆனந்தி கவலைப்பட ஆரம்பிச்சா. இந்த நேரத்துல வயிறு முட்டை சாப்பிட்டு அங்க வந்தான் பிரகாஷ். ஆனந்தி தனியா இருக்கிறத பார்த்துட்டு இப்போ அவனுடைய உண்மையான இருக்கையில போய் அமர்ந்தான். என்ன ஆனந்தி, சாப்பிட்டாச்சா? உங்க நேம் ஆனந்தி ரைட்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அது எனக்கு தெரிஞ்சது. நைஸ் நேம் அப்படின்னு அவன் மறுபடியும் கடலை போட ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய பேச்சுக்கள் மினிக்கே சுத்தமா பிடிக்கல. இங்க பாருங்க மிஸ்டர், எதுக்கு என்கிட்ட வந்து நீங்க அனாவசியமா பேசிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு உங்ககிட்ட பேச சுத்தமா பிடிக்கல. தயவு செஞ்சு எழுந்து போங்க. பரவாயில்ல ஆனந்தி, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா நான் இப்போ என்னோட சீட்ல தானே இருக்கேன், நான் எதுக்காக எழுந்து போகணும் அப்படின்னு அவன் மீண்டும் ஆனந்தி கிட்ட வம்பு வளர்க்க ஆரம்பிச்சான். ஆனந்திக்கு தலையில அடிச்சுக்காத குறைதான். தினமும் பெண்கள் இந்த மாதிரி வெளியே போகும்போது ஆயிரம் நல்லவங்க இருந்தாலும் நல்லவங்களுக்கு இடையில இந்த மாதிரி சில ஜீவன்கள் இருக்குன்னு அவளுக்கும் தெரியும். அதனால அவனை கண்டுக்காம சந்தோஷிக்காக காத்திருக்க ஆரம்பிச்சா. ட்ரெயின் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சது. ட்ரெயின் நகர நகர அவளுடைய இதயம் பட படன அடிச்சுக்க ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல அந்த சீட்ல உட்கார்ந்திருக்க முடியாம அந்த கம்பார்ட்மெண்டோட கதவு கிட்ட வந்தவ சந்தோஷ் வரானான்னு ஏக்கத்தோட எட்டி பார்த்தா. எங்க அவங்க ரெண்டு பேரும் என்னால ட்ரெயின் விட்டுருவாங்களோன்னு அவளுடைய மனசு கடந்து அடிச்சுக்க ஆரம்பிச்சது. அதே நேரம் குறிப்பா அவளுடைய மனசு சந்தோஷுக்காக இப்ப கொஞ்சம் அதிகமாவே யோசிக்க ஆரம்பிச்சது. ட்ரெயின் கொஞ்சம் வேகம் எடுத்த தருணம் சந்தோஷும் தீபக்கும் உணவுகளை வாங்கிக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவளுக்கு உயிரே வந்தது. சீக்கிரம் வாங்க அப்படின்னு அவ கத்த தீபக் வேகமா ட்ரெயின் பக்கம் ஓடி வர ஆனந்தி அவளுக்கு கை கொடுத்து அவனை மேல ஏத்தி விட்டா. இப்போ சந்தோஷ் மட்டும் அந்த இடத்துல ஓடி வந்துட்டு இருக்க ஆனந்தியும் சரி தீபக்கும் சரி அவனுக்காக கை நீட்டினாங்க. டே மச்சான், சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ட்ரெயினுடைய படிக்கட்டுல இருந்த கம்பிகளை அவன் பிடிக்க வந்த தருணம். ஒரு கட்டத்துல அவனால பிடிக்க முடியாம போக சட்டுன ஆனந்தி அவனுடைய கைய பிடிச்சா. அவளுடைய முதல் ஸ்பரிசம் அது. அவனுக்குள்ள ஆயிரம் மின்சாரம் பரவன மாதிரி இருந்தது. இந்த நேரம் அந்த ஸ்டேஷன்ல இருந்த ஒரு கல்யாண ஜோடிக்கு கல்யாண கோஷ்டிகள் மேலதாளங்கள் வாசிக்க அந்த சத்தமும் ஆனந்தி அவனுடைய கைய பிடிச்சிருக்க தருணமும் இவள் தன்னவள், தனக்கு மட்டுமே உரியவள்னு சந்தோஷோடைய மனசுல மீண்டும் அந்த எண்ணங்கள் உதிக்க ஆரம்பிச்சது. எப்படியோ மூச்சிறைக்க ஓடி வந்தவன் ட்ரெயின்ல ஏறிட்டான். எல்லாரும் அவங்க சீட்ல போய் உட்கார்லான்னு நினைக்கும் போது அந்த பிரகாஷ் இப்போ இந்த இடத்த விட்டுட்டு மறுபடியும் ஆனந்தி பக்கத்துல போய் உட்கார்ந்துருக்கிறது சந்தோஷுக்கு காதல இருந்து புக வராத குறையா இருந்தது. வேறு வழி இல்லாம சந்தோஷ் அந்த பிரகாஷம் முறைச்சு பார்த்துக்கிட்டே அமர்ந்திருக்க அவன் பக்கத்துல இருந்த தீபக்கோ வேறு உலகத்துல இருந்தான். அதை கவனிச்ச சந்தோஷ், என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்க, மச்சான் நான் இந்த கையை இன்னும் 10 நாளைக்கு கழுவவே மாட்டேன்டா. ஏன், நீ கவனிச்சியா? ஆனந்தி எனக்கு கை கொடுத்து மேல ஏத்தி விட்டாங்க.
அவங்க தொட்ட கைடாது. அப்படி இருக்கும்போது இந்த கைக்கு எவ்வளோ பவர் இருக்கும் தெரியுமா? யாரையாவது இப்போ குத்த சொல்லு, மாங்கு மாங்குன்னு குத்துவேன் அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷ்குள்ள ஏனோ அவனை அறியாம ஒரு பொறாமை உணர்வை எட்டி பார்த்தது. அவன் கோபத்துல தன்னுடைய நண்பனுடைய கையிலேயே காரி துப்புனான். அதுல கடுப்பேறின தீபக், டே மச்சான், என்ன காரியண்டா பண்ணி வச்சிருக்க? ஐய, இப்படித்தான் என் கையில துப்புவியா? சீ அப்படின்னு எழுந்து போய் வேக வேகமா அவனுடைய கைய கழுவிட்டு வந்துட்டான். அவன் கைய கழுவிட்டான் அப்படிங்கும் போதுதான் சந்தோஷுக்கு நிம்மதியா இருந்தது. இரவு 9 மணிய கடந்து அந்த ட்ரெயின் பயணம் தொடர்ந்து கிட்ட இருந்தது. சந்தோஷ் அப்படியே காத்து வாங்கலான்னு அந்த கம்பார்ட்மெண்ட் கிட்ட இருந்த கதவு கிட்ட போய் நின்னான். தனக்கு இவ்வளவு தூரம் உதவி பண்ணவனுக்கு ஒரு தேங்க்ஸ் ஆவது சொல்லலாமேன்னு ஆனந்தியும் அந்த இடத்துக்கு வந்தா. என்னதான் அவளை பார்க்கும்போதெல்லாம் அவனுடைய மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத உணர்வு இருந்தாலும், இவ தன்னை திட்டினவதானே, என்கிட்ட பேச இவளுக்கு நிச்சயமா பிடிக்காது அப்படின்னு நினைச்சவன் அந்த இடத்த விட்டு போக முயற்சி பண்ணான். சட்டுன்னு சந்தோஷ வழிமறைச்சவ, அது என்னன்னா நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல சந்தோஷுக்கு ஒண்ணுமே புரியல. அவளை ஆச்சரியமா பார்க்க, மினி பசி தாங்க மாட்டா, அவளுக்கு சரியான நேரத்துக்கு சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ், ஐ எம் ஆனந்தி. முதல் முறையா அவளை அறிமுகப்படுத்திக்கிட்ட ஆனந்தி. எனக்கு உங்க நேம் ஏற்கனவே தெரியும் மினி சொன்னா. ஓ, அப்போ உங்க பேர் என்ன அப்படின்னு அவ ஆர்வமா கேட்க, ஐ எம் சந்தோஷ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு சந்தோஷ் ஆனந்தியை பார்த்து முறைச்சான். அவனுடைய பார்வைக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டவ, சாரி, உங்ககிட்ட நான் அப்போ அப்படி பேசியிருக்க கூடாது, உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேண்டான்னு அவ நாசுக்கா மன்னிப்பு கேட்டா. நான் ஐடி கம்பெனியில ப்ராஜெக்ட் ஹெட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, என்ன விஷயமா கோயம்புத்தூர் போறீங்க? என்னோட சொந்த ஊர் கோயம்புத்தூர் தான். அம்மா ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க, அதனால தான் போறேன். நீங்க? நான் ஜாபுக்காக கோயம்புத்தூர் போறேன். மினியும் என்கிட்ட வந்து ரொம்ப நாளாச்சு, அவளோட அம்மாவும் அவளை கொண்டு வந்து விடுன்னு சொல்லிட்டா, அதனால தான் இப்படின்னு ஆனந்தி சொன்ன உடனே சந்தோஷுக்கு ஆச்சரியமா இருந்தது. மினி உங்க பொண்ணுன்னு தானே சொன்னீங்க? இல்லை இல்லை, அவ என்னோட அக்கா பொண்ணு. என்னோட அக்கா பொண்ணு எனக்கும் பொண்ணு தானே, அதனால தான் அப்படி சொன்னேன். அதனால தான் அப்படி சொன்னீங்களா? இல்லை, எங்க கிட்ட பேச விருப்பம் இல்லாம அப்படி சொன்னீங்களா அப்படின்னு சந்தோஷ் சரியா கேட்க ஆனந்திக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆமா, ஆனந்தி வேணும்னு தான் அப்படி சொல்லியிருந்தா. இந்த மாதிரி ஆண்கள் போற இடத்துல தான் கிட்ட வளைஞ்சு பேசுற மாதிரி இருந்தா பாதுகாப்புக்கு அவ இப்படி சொல்றது வழக்கம்தான். மினிக்கு அம்மானு சொல்லிட்டா கல்யாணம் ஆயிருச்சுன்னு தான் கிட்ட பேச மாட்டாங்க இல்லையா, அதனால தான் ஆனந்தி அப்படி சொல்லியிருந்தா. சாரி, நான் அப்போ வேணும்னு தான் சொன்னேன், நான் அப்போ உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டேன், இப்போ அந்த மாதிரி எண்ணம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல அவன் வெளியே கோபமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள அவனுக்கு அத்தனை சந்தோஷம் இருக்காத. பின்ன அவனுடைய மானக்கெட்ட மனசு அவ கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சும் அவன் மேல பல எண்ணங்களை வளர்த்துது. ஆனா இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே மனசுக்குள்ள அத்தனை சந்தோஷம், 1000 பட்டாம்பூச்சிகள் ஒரே நேரத்துல அவனுடைய மனசுக்குள்ள சிறகடிக்க ஆரம்பிச்சது. என்ன ஜாப்? அது, நான் பிஎட் முடிச்சிருக்கேன், மேக்ஸ் டீச்சர். மினிக்குட்டி படிக்கிற ஸ்கூல்ல வேகன்சி இருக்குன்னு அக்கா சொன்னா, அதனால தான் அங்க போய் ட்ரை பண்ணலாமேன்னு வந்திருக்கேன். ஆல் தி பெஸ்ட், நிச்சயமா உங்களுக்கு வேலை கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ், வேலை கிடைச்சா உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும். இப்படியே இன்னும் சில நிமிடங்கள் ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேத்துக்கும் இடையில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. இரவு 12 மணி வாக்கல ஒரு சீட் காலியா இருந்தனால மினி அந்த சீட்ல படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சா. ஆனா இந்த பிரகாஷ் ஆனந்திய விடுற மாதிரி இல்ல. அவளுக்கு தூக்கம் வந்தது. ஆனா அவன் நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல அவனுடைய தொல்லைய தாங்க முடியாத தீபக்கும் சந்தோஷும், பாஸ் ஒரு 5 நிமிஷம் அந்த பக்கம் வரீங்களா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. சாரி ப்ரோ, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்களேன். இல்ல பாஸ், நீங்க அந்த பக்கம் வந்தாதான் சொல்ல முடியும். சோ பிளீஸ் தயவு செஞ்சு வாங்க பாஸ். ரெண்டு பேரும் அவனை இழுத்துக்கிட்டு போனாங்க. பாத்ரூம் பக்கத்துல கூட்டிட்டு வந்த ரெண்டு பேரும் சுத்தியும் முத்தியும் பார்க்க எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறத உறுதி பண்ணதுக்கு அப்புறம் அவனை அதே இடத்துல வச்சு புக்கு புக்குன்னு மூஞ்சிலேயே குத்துனாங்க. அவன் வழியில கத்தலான்னு நினைக்கும் போது தீபக் அவனை கத்த விடாம வாய பொத்தி இருந்தான். ஒரு கட்டத்துல சந்தோஷ் தீபக்கோடைய அழுக்கு ஆடைகளை வச்சு அவனுடைய கையையும் காலையும் கட்டி தீபக் பல நாள் துவைக்காம வச்சிருந்த
அவனுடைய அழுக்கு உள்ளாடைய அந்த பிரகாஷோடைய வாய்க்குள்ளேயே திணிச்சு அங்கிருந்த பாத்ரூம்குள்ள போட்டு அவனை அப்படியே லாக் பண்ணிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய தொல்லைய முடிச்சு கட்டிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல நண்பர்கள் இருவரும் ஹைஃபை போட்டுக்க, டே மச்சான், அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸ வீட்டுக்கு கொண்டு போனா எங்க அம்மா திட்டுவாங்களேன்னு நினைச்சேன், நல்ல வேலைடா, அதுக்கு ஒரு நல்ல முடிவை கொண்டு வந்துட்ட அப்படின்னு கிண்டல் செஞ்சுக்கிட்டே நண்பர்கள் இருவரும் அவங்களோட இருக்கைக்கு வந்தாங்க. மினிக்குட்டி ஒரு கட்டத்துல அவ இருந்த இடத்துக்கு காத்து வராம போக அவ எழுந்து வந்து தீபக்கிட்ட படுத்துக்கிட்டா. அதனால சந்தோஷ் வேற வழி இல்லாம ஆனந்திக்கு எதிரில இருந்த சீட்ல போய் அமர அவனுடைய கண்கள் தூங்கிட்டு இருந்த தன்னவள காதலோட பார்க்க ஆரம்பிச்சது. இந்த பயணம் அவனுக்கு பிடிக்காம தான் ஆரம்பிச்சது. ஆனா இந்த பயணம் இப்படியே நீண்டுகிட்டே இருக்காதான்னு இப்போ அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். காத்துல அசைற அவளுடைய கற்றை முடிகள், தொணத்தொணன்னு பேசிக்கிட்டு இருந்த அவளுடைய கண்களுக்கு அவளுடைய இமைகள் ஓய்வு தந்திருக்க காதோரம் நடனமாடிக்கிட்டு இருந்த அந்த லோலாக்கு அவனுடைய கவனத்தை ஈர்த்தது. கலைநயமிக்க அவளுடைய அழகான முகத்தை வர்ணிக்க அவன் கிட்ட வார்த்தைகளே இல்ல. கொஞ்சம் பூ வச்சிருக்கலாம், இன்னும் அழகா இருந்திருக்கும் அப்படின்னு தன்னவள மனசுக்குள்ள வர்ணிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த நேரம் அவளுடைய முந்தானை காற்றில் முன்னும் பின்னும் என்று அசைய அவனுடைய கண்கள் அவளின் கழுத்துக்கு கீழே இறங்க ரொம்ப துடிச்சுது. ஆனா அவனுடைய மனசும் சரி புத்தியும் சரி அதுக்கு அனுமதிக்கல. சட்டுன தன்னுடைய பார்வைய அவன் வேறு பக்கமா திருப்பிக்கிட்டான். அவன் எதர்ச்சியா தீபக்க பார்க்க அவன் போர்வையை போத்திக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தான். மினிக்குட்டி சந்தோஷோடைய போர்வையில தூங்கிட்டு இருக்க வேகமா எழுந்து தீபக் பக்கம் வந்தவன் அவன் போத்திட்டு இருந்த போர்வைய சட்டுன்னு உருவிட்டான். நிச்சயமா தன்னுடைய நண்பன் அதுக்காக தங்கிட்ட கத்துவான்னு நினைக்க எர்மமாடு மாதிரி போர்வைய உருவினது கூட தெரியாம அவன் அப்படியே தூங்கிக்கிட்டு இருந்தான். இதுவும் நல்லதுக்குதான் நினைச்ச சந்தோஷ் அந்த போர்வையை எடுத்துட்டு வந்து ஆனந்திக்கு போத்தி விட்டான். அதுக்கப்புறம் அவளை பார்த்தபடி அவனும் அப்படியே தூங்கி போனான். மறுநாள் காலை கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயின் நின்னுகிட்டு இருந்தது. டே மச்சான், எந்திரா, எவ்வளோ நேரம் ஆச்சு, எந்திரி, சந்தோஷம் முதல்ல எழுப்பினான். கண்ணை முழிச்சு பார்த்தவனுக்கு தன்னோட எதிரில இருந்த ஆனந்தி அங்க இல்லாதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது. சந்தோஷ் அந்த கம்பார்ட்மெண்ட் முழுவதும் ஆனந்திய தேடினான். ஆனா அவ அங்க இல்லவே இல்ல, மினியும் கிடையாது. டேய், ஆனந்தியும் மினியும் எங்க? தெரியலடா, நான் இப்பதான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம ஸ்டேஷன் வந்துருச்சு, நம்ம கம்பார்ட்மெண்ட்குள்ள யாருமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஆனந்தியும் மினியும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவ தங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாளான்னு அவன் மனசு துடிச்சு போச்சு. மனமே இல்லாம தனக்கு முன்னாடி இருந்த சீட்ல மடிச்சு வைக்கப்பட்டிருந்த அவனுடைய போர்வையை எடுத்தான். ஆனா அதுக்குள்ள ஒரு சீட் இருந்தது. அது அவன் ஆர்வமா பிரிச்சு படிக்க அதுல தேங்க்யூ அப்படின்னு மட்டும் எழுதியிருந்தது. தேங்க்யூவா, போறதான் போறா, அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் நம்பர் ஏதோ கொடுத்துட்டு போயிருக்க வேண்டியதானே, சே அப்படின்னு அவன் முகம் சுளிக்க, டே மச்சான், நீ எதுக்காக ஃபீல் பண்ற? நான் தான் ஃபீல் பண்ணணும். ஆனந்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்க. நான் தான் ரொம்ப ஃபீலிங்ஸ்ல இருக்கேன்னு அந்த கரடி பையன் நேரம் தெரியாம பேச சந்தோஷ் மறுபடியும் அவனை முறைச்சு பார்த்தான். ரெண்டு பேரும் கம்பார்ட்மெண்ட்டை விட்டு இறங்க அங்கிருந்த ஒரு கடைக்கு முன்னாடி ஒரு வாட்டர் பாட்டில்ல தண்ணியை வாங்கி தன்னுடைய வாயை நல்லா கொப்பளிச்சுக்கிட்டு இருந்தான் அந்த பிரகாஷ். அவனை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேத்துக்கும் சிரிப்பு தான் வந்தது. இந்த தீபக் வேற அமைதியா இல்லாம அவன்கிட்டயே போய், ப்ரோ, அந்த ட்ரெஸ் என்ன பண்ணுங்க? அது ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் தெரியுமா? ஸ்மெல்லு வேற சூப்பரா இருந்திருக்குமே அப்படின்னு கிண்டல் பண்ண பிரகாஷுக்கு முகத்துல எல்லும் கொல்லும் வெடிக்க ஆரம்பிச்சது. அதுல பிரகாஷ் அவனை அடிக்க வர, சில் சில், எதுக்கு இந்த டென்ஷன்? உங்களுக்கு அந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்தா நீங்களே வச்சுக்கங்க. ஆனா என்ன, அது ஒரு ரெண்டு மூணு வாரமா துவைக்கல, தவிச்சு போட்டுங்க அப்படின்னு சொன்னவன் அதுக்கு மேல அங்க ஒரு நிமிஷம் கூட நிக்காம ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சான். இத கேட்ட உடனே பிரகாஷுக்கு குமட்டுக்கிட்டு வந்தது. நண்பர்கள் ரெண்டு பேரும் அந்த பிரகாஷோடைய நிலைமையை நினைச்சு சிரிச்சுக்கிட்டே வீடு வந்து சேர்ந்தாங்க. சூரிய நகர்ல மிகப்பெரிய பிரம்மாண்டமான வீடா இருந்தது சந்தோஷோடைய வீடு. அந்த வீடு பார்க்கவே பல வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பழங்கால அரண்மனை மாதிரி இருந்தது. கார் வீட்டுக்குள்ள வந்தோடனே சந்தோஷோடைய அம்மா காமாட்சிக்கும் அவனுடைய தங்கச்சி லாவண்யாவுக்கும் அத்தனை சந்தோஷம். இருக்காத பின்ன படிப்பு விஷயமா சென்னை போனவன் இத்தனை வருஷங்களா அங்கேயே தங்கிட்டான். தான் பையனை பார்த்தோன்னே ஆரத்தி எடுத்து அவனை உள்ள அழைக்க வாசல்ல அமர்ந்திருந்த சந்தோஷோடைய பாட்டி உலக்கையில பாக்க குத்திக்கிட்டே அவன் மேல கோபமா இருந்தாங்க. என்ன பாட்டி, பாத்தும் பார்க்காத மாதிரி இருக்க? ஏண்டா கேட்க மாட்ட? நான் இருக்கிறேனா இல்லையான்னு கூட இத்தனை வருஷத்துல நீ வந்து கேட்டியா? சாரி பாட்டி, கொஞ்சம் வேலை அதிகம்.
அதனாலதான் என்னால வர முடியல. ஆமா, என்ன பொல்லாத வேலை. இங்க வீட்டிலேயே அத்தனை சொத்து இருக்கும்போது உன்னை யாரிடா வேலைக்கெல்லாம் போக சொன்னா? சாரி பாட்டி, அதான் இப்ப வந்துட்டேன்ல. இப்படி பேர மேல கோவப்பட்டா நான் பாவம் இல்லையா அப்படின்னு அவன் ஐஸ் வைக்க, சரி சரி போய் உங்க அப்பனை பாரு. ஆமா, அதுக்கு முன்னாடி இந்த வளர்ந்து கிட்ட கருப்பு கரடி யாருன்னு அந்த பாட்டி தீபக்க பார்த்து கேட்க, அவங்க கேட்ட விதத்துல தூக்கி வாரி போட்டது தீபக்குக்கு. ஏய் கிழவி, யார பார்த்து கருப்பு கரடிங்கிற? ஐ எம் தீபக். ஆமா, உன் காதல் என்ன இவ்வளவு பெரிய அணுகுண்டு தொங்குது? டேய் பொசக்கிட்ட பயலே, உன்னை பார்த்தாவே உன் மண்டையில அறிவில்லைன்னு தெரியுது. வாய்க்கொழுப்பு ஏறிச்சு, தோ இந்த உலக்கிய வச்சு உன் மண்டைய பொழந்துருவண்டா. என்ன மச்சான், உன் பாட்டி இப்படியெல்லாம் பேசுது? அவங்க அப்படித்தாண்டா, சும்மா விளையாட்டுக்கு தான் பேசுவாங்க. நீ அதை நினைச்சு கவலைப்படாத. ஓ, விளையாட்டுக்கா? அப்போ ஐயாவுடைய பர்ஃபார்மன்ஸை பாரு. இங்க பாரு கிழவி, இப்படியே பேசிட்டு இருந்த, அப்புறம் தூங்கும்போது தோ அங்க இருக்கிற கல்லு, அதை தூக்கி மண்டையில போட்டுருவேன். பிகாஸ் எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குது. பார்த்து இருந்துக்கோன்னு அவன் சொல்லிக்கிட்டு உள்ள போக, அந்த பாட்டிக்கே அவனை பார்த்து ஆச்சரியமா இருந்தது. வீட்டுக்குள்ள வர வீடு பார்க்க அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது. பார்க்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் பழமையும் சரி கலைநயமும் சரி அப்படியே இருந்தது. டே மச்சான், வீடு உண்மையிலேயே சூப்பரா இருக்குடா. சந்தோஷ் தீபக்க அவனோட அறைக்கு அழைச்சிட்டு வந்தான். என்னதான் வீட்டுக்கு வந்திருந்தாலும் சந்தோஷுக்கு இன்னும் ஆனந்தியோட நினைப்பாவே இருந்தது. போறக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமே, இப்ப நான் அவளை எங்க தேடுவேன் அப்படின்னு அவனுடைய மனசுக்குள்ள ஒரு பட்டிமன்றமே நடந்துட்டு இருந்தது. இந்த நேரம் சந்தோஷ பார்க்க சந்தோஷுடைய அப்பா அவனுடைய ரூமுக்கு வந்தாரு. நாராயணன் அந்த ஊர்லயே மிகப்பெரிய ஆளு. ஆனா படிப்பு அப்படிங்கறது அவருக்கிட்ட கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. அவருடைய பெயர்லயே நிறைய தொழில்கள் அந்த ஊர்ல இயங்கிட்டு இருக்கு. என்ன சந்தோஷ், வேண்டா விருப்பா வந்திருப்ப போல அப்படின்னு கேட்க, அவன் எதுவுமே பேசல. உன்னை உன்னோட அம்மா என்ன காரணம் சொல்லி இங்க வர வச்சான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை இங்க வர சொன்னதுக்கான காரணம், நீ இனிமேல் இங்கேயே இருந்து நம்மளுடைய சொத்துக்களை நீதான் பாத்துக்கணும். அந்த ஐடி வாழ்க்கை உனக்கு வேண்டாம். உன்னை உடனடியா எல்லாத்தையும் பாத்துக்க சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பி. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை முத எடுத்துக்கோ, மீதியெல்லாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இதுக்கப்புறம் நீ எங்க கூடயே இருக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். இதையும் மீறி நீ போவேன்னு சொன்னா இருந்து என்னோட கடைசி காரியத்தை பண்ணிட்டு போ அப்படின்னு அவரு ரொம்பவே சீரியஸா பேசினாரு. சந்தோஷுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அவனுடைய மனசுல ஒரே ஒரு எண்ணங்கள் தான் ஓடுச்சு. இப்போதைக்கு ஆனந்திய கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். அவளும் கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால இங்கேயே இருந்து அவளை முதல்ல கண்டுபிடிக்கணும்னு நினைச்சான். நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சந்தோஷ் ஒரே வார்த்தையில முடிச்சுக்கிட்டான். இதை கேட்ட நாராயணுக்கு ஆச்சரியம்தான். தன்னுடைய மகன் நிச்சயமா ஒத்துக்க மாட்டான், இதுக்காக போராட்டமே நடத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, அவருக்கு இது உண்மையிலேயே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. குளிச்சு ஃப்ரெஷ்அப்பான தீபக் வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு பின்னாடி இருந்த மாட்டு தொழுவத்துக்கு வந்தான். அங்க ஏகப்பட்ட எரும மாடுகளும் ஏகப்பட்ட பசுமாடுகளும் வரிசையா கட்டப்பட்டிருந்தது. அங்க சந்தோஷுடைய தங்கச்சி ஏதோ ஒரு நோட்டு புத்தகத்தை வச்சுக்கிட்டு கணக்கு எழுதிட்டு இருந்தா. அவளை பார்த்து தீபக்குக்கு ஆச்சரியம்தான். இவ அன்னைக்கு சந்தோஷ்கிட்ட வீடியோ கால்ல பேசின போனதானே, பேர் ஏதோ லாவண்யா. அன்னைக்கு வீடியோ கால்ல பார்க்கும்போது சின்ன பொண்ணாட்ட தெரிஞ்சா, ஆனா நேர்ல பார்க்கும்போது ரொம்ப வளர்ந்துட்டா போல என்றவன் புத்தி அப்படியே ஆனந்திய மறந்துட்டு இப்போ லாவண்யா பக்கம் தாவிருச்சு. லாவண்யாவுக்கும் தீபக்க பிடிக்கும். தான் அண்ணன் கிட்ட வீடியோ கால்ல பேசும்போது அடிக்கடி தீபக்க பாத்திருக்கா. ஆனா இதுவரைக்கும் அவன் கிட்ட பேசுற வாய்ப்பு தான் அவளுக்கு கிடைச்சதில்ல. அவளை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும், அவளுடைய கவனத்தை தன்னுடைய பக்கம் திருப்பணும்னு நினைச்ச தீபக் அங்க பால கறந்துகிட்டு இருந்த ஒருத்தர் கிட்ட, நான் என்னன்னா பண்றீங்க? தெரியலையா தம்பி, பால கறந்துட்டு இருக்கேன். அது தெரியுதுனா, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கறந்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எவ்வளவு சப்ப மேட்டர் தெரியுமா? எங்க ஊர்லயும் நானும் பால் கறந்துருக்கேன். 5 நிமிஷம்தான், நான் மாடு முன்னாடி கொந்தா மாடே தானா பால கறந்துரும் அப்படின்னு இவன் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுக்கிட்டு இருந்தான். அதுல ஆச்சரியப்பட்ட அந்த நபர், அப்ப தம்பி எங்க கறந்து காட்டுங்கன்னு கோத்து விட அவனுக்கோ என்ன செய்யறதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது பழகி இருந்தா தானே, வெறும் கண்ணால பார்த்த அனுபவம் மட்டும்தான் இருந்தது. லாவண்யாவுக்காகத்தான் இவ்வளவு நேரம் பீட்டர் விட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ இல்லைன்னு மறுக்க முடியாதே, அதனால வேண்டா வெறுப்பா சரின்னு ஒத்துக்கிட்டான். மாட்டோடைய மடிக்கு பக்கத்தால் அமர
அவன் கை பக்கத்துல வந்தோடனே மாடு கொஞ்சம் நகர ஆரம்பிச்சது. அதுலயே தீபக் பயந்து போயிட்டான். இருந்தாலும் இல்லாத தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டவன் ஏதோ ஒரு குருட்டாம் போக்குல மாட்டோடைய மடிக்காம பிடிக்க அது கோபத்துல அவனுடைய முகத்திலேயே எட்டி உதச்சுது. அவ்வளவுதான், அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய முகத்தை மறைச்சுக்கிட்டே பொத்துன்னு கீழே விழுந்தான். இத பார்த்த உடனே அங்கிருந்த எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன், லாவண்யா விழுந்து விழுந்து சிரிச்சா. அசிங்கப்பட்டான் சேகருங்கிற மாதிரி ஆயிருச்சு அவனுடைய நிலைமை. கீழே விழுந்து மீசில மண்ணொட்டியும் மண் ஒட்டாத மாதிரி எழுந்து அப்படியே கெத்தா நடந்து வீட்டுக்குள்ள போயிட்டான் தீபக். அன்று இரவு எல்லாருமே சாப்பிட டைனிங் டேபிள்ல அமர்ந்திருந்தாங்க. அப்போ தீபக்குடைய கண்ணம் வீங்கி இருந்ததை பார்த்த சந்தோஷ், என்ன மச்சான் கண்ணம் வீங்கி இருக்கு? அதுவா, அது நான் தெரியாம கீழே விழுந்துட்டேன்டா, அதனாலதான் அப்படின்னு பொய் சொல்ல லாவண்யா வாய்க்குள்ளேயே சிரிச்சா. அத பார்த்த தீபக்கு அசிங்கமா போயிருச்சு. அண்ணா, அவரு கீழே விழுந்தனால இப்படி அடிபடல, மாடு வதச்சு கீழே விழுந்தனாலதான் இப்படி அடிபட்டு இருக்கு அப்படின்னு போட்டு கொடுக்க, அத கேட்ட உடனே அங்கிருந்த எல்லாருமே சிரிச்சாங்க. டேய், ஏண்ட உனக்கு அந்த வேண்டாத வேலை? அதான் தெரியாதல்ல, அப்புறம் எதுக்கு மாட்டு பக்கத்துல போன? இல்ல மச்சான், ஏதோ ஒரு ஆர்வத்துல போயிட்டேன், ஆனா அது எட்டி உதைக்கும்னு எனக்கு தெரியாதுடா. சரி சரி விடு, என்கிட்ட ஒரு ஆயில்மெண்ட் இருக்கு, அதை போட்டு சரியா போயிரும். சரி, ஆனா இருந்தாலும் எல்லாருமே ரொம்ப சிரிக்கிறாங்க அப்படின்னு அவன் ஜாடியா லாவண்யாவை பார்த்துதான் சொன்னான். அதை கேட்ட உடனே லாவண்யாவும் அவளுடைய சிரிப்பை நிறுத்திட்டா. ஒருத்தரை இந்த அளவுக்கு கிண்டல் பண்றது நல்லதில்லைன்னு அவளுக்கும் தெரிஞ்சிருந்தது. அன்று இரவு எல்லாரும் அவங்களுடைய அறையில இருக்க லாவண்யா தீபக்குக்காக தன்னுடைய அண்ணா கொடுத்த ஆயில்மெண்ட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்தா. அவ உள்ள வரும்போதே தான் கண்ணம் வீங்கி இருக்கிறத கண்ணாடி முன்னாடி நின்னு பார்த்துட்டு இருந்தான் தீபக். அவளை பார்த்த உடனே சட்டன திரும்பினவன், இங்க எதுக்கு வந்தீங்க? அது என்னன்னா, அண்ணா இந்த ஆயில்மெண்ட்டை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. ஓ, அப்போ அத அங்க வச்சுட்டு கிளம்புங்க. சாரிங்க, நான் சிரிச்சது உங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவ மன்னிப்பு கேட்க, பரவாயில்ல பரவாயில்ல, வச்சுட்டு கிளம்புங்க. ஆயில்மெண்ட்டை அங்கிருந்த டேபிள் மேல வச்சவ வெளியே போகாம கொஞ்சம் தயக்கத்தோடயே நின்னான். என்னாச்சு? அது என்னன்னா, நான் எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணுமே. என்கிட்ட இருந்து என்ன ஹெல்ப் வேணும்? அது நீங்க கவிதை நல்லா எழுதுவீங்கன்னு அண்ணா சொல்லியிருந்தான். நாளைக்கு என்னோட காலேஜில் ஒரு கவிதை போட்டி இருக்கு, நான் ஒன்னு எழுதியிருக்கேன், அது சரியா இருக்கா, ஏதாவது மாத்தணுமான்னு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொன்ன உடனே தீபக்குக்கு மனசுக்குள்ள குளுக்குளுன்னு இருந்தது. டே மச்சான், நீ வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு விஷயந்தாண்டா உருப்படிய பண்ணிருக்க, என்னை பத்தி உன் தங்கச்சிக்கிட்ட நல்ல விதமா சொல்லியிருக்கியே, இது போதும்டா எனக்கு. சரி சரி, போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அவளும் ஆர்வமா போய் எடுத்துட்டு வந்தா. அந்த கவிதையை படிச்சு பார்த்தவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. ஏன்னா அது ஒரு சின்ன குழந்தை எழுதியிருந்த கவிதை மாதிரி இருந்தது. அதை படிச்சு சட்டுன்னு அவன் சிரிக்க லாவண்யோடைய முகம் அப்படியே சுருங்கி போச்சு. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, ஒன்னும் இல்ல, இந்த கவிதையை கொண்டு போய் கொடுத்தா நிச்சயமா உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு சின்ன புள்ளத்தனமால இருக்கு. நான் எழுதுனது மோசமா இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லல. சரி விடுங்க, நான் உங்களுக்கு இன்னொன்னு எழுதித்தரேன் அப்படின்னு சொன்னவன் அவளுக்காக கவிதையை எழுத ஆரம்பிச்சான். நேரங்கள் அப்படியே அழகா நகர்ந்தது. தன்னுடைய முகத்துல இருந்த வலிய கூட மறந்துட்டு அவன் அவளுக்காக கவிதை எழுத அவளுடைய கண்கள் அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தது. அடுத்த நாள் லாவண்யாவுடைய கல்லூரியில அவ அந்த கவிதையை கொடுக்க நம்ம எல்லாருமே நினைச்ச மாதிரி அவளுக்கு தான் முதல் பரிசு கிடைச்சது. அந்த சந்தோஷமான தருணத்தை அவ தீபக் கிட்ட சொல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்கும் இடையில நல்ல பழக்கம் உருவாக ஆரம்பிச்சது. தீபக் இப்போ அடிக்கடி சந்தோஷ் கிட்ட கூட பேசுறதில்ல, ஆனா லாவண்யா கிட்ட மணிக்கணக்கா பேசிட்டு இருந்தான். இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில என்ன உறவு இருக்குன்னு சந்தோஷுக்கு அப்பவே புரிய ஆரம்பிச்சது. தன்னுடைய நண்பனை பத்தி அவனுக்கு நல்லாவே தெரியுமே, தன்னுடைய தங்கைக்கு ஏத்தவன்தான்னு சொல்லி அவனும் அதுக்கு மேல எதுவும் சொல்லல. இப்படியே அடுத்த ஒரு வாரம் கடந்து போக ஆரம்பிச்சது. இந்த நாட்கள் முழுவதும் சந்தோஷ் ஆனந்திய தேடாத இடமே இல்ல. ஆனா அவளை பத்தி அவனுக்கு எந்த ஒரு செய்தியும் கிடைக்கல. தன்னுடைய நண்பர்கள் கிட்ட சொல்லி அவளை எல்லா இடத்துலயும் தேடினான். ஏன், தினமும் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போற ட்ரெயின்ல அவளுடைய பேரு இருக்கான்னு தேடி பார்க்க ஆரம்பிச்சான். நாட்கள் போக போக அவளை பார்க்க முடியலையேங்கிற ஏக்கம்தான் அவனுடைய முகத்துல அப்பட்டமா தெரிய ஆரம்பிச்சது. அப்படித்தான் ஒரு நாள் சந்தோஷ் அவனுடைய அப்பா பேர்ல இருக்க ஸ்கூலுக்கு போனான், நாராயணன் இன்டர்நேஷனல் ஸ்கூல். அந்த ஊர்லேயே 4-5 பள்ளிக்கூடம்
சந்தோஷுக்கு சொந்தமா இருந்தது. ஆனந்தி டீச்சர் வேலைக்காகத்தான் கோயம்புத்தூர் வந்திருக்கான்னு அவனுக்கு தெரியும். அதனால தன்னோடைய ஸ்கூல்ல ஒரு டீச்சர் வேகன்சி ஓபன் பண்ணி அதுக்கு நல்ல சேலரி கொடுத்தா அதை பார்த்து ஆனந்தி வந்துடமாட்டாளான்னு டீச்சர் வேகன்சி இருக்குன்னு செய்திகளை அந்த ஊரு முழுக்க பரப்ப ஆரம்பிச்சான். அதை கேட்டு பல பேர் வந்தாங்க. ஆனா அவன் தேடிக்கிட்டு இருந்த ஆனந்தி வரவே இல்லை. நாட்கள் வெறுமையோட கடந்து போக ஆரம்பிச்சது. அவனுடைய வீட்ல இருந்த டேபிள்ல கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போற பயணிகளுடைய லிஸ்ட் அதிகமாய்கிட்டே இருந்தது. ஆனா எந்த லிஸ்ட்லயும் ஆனந்தியோடைய பெயர் இல்ல. அவ இல்லாம சாப்பிட தோணல, தூங்க தோணல. அன்னைக்கவ போத்தியிருந்த போர்வைக்குள்ள அவனும் துளைந்து போக ஆரம்பிச்சான். இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்க அன்னைக்கு ஒரு நாள் படிப்புல ரொம்ப வீக்கா இருக்க மாணவர்களை அவங்களுடைய பெற்றோரை கூட்டிட்டு வந்து கிளாஸ் டீச்சரையும் கரஸ்பாண்டடையும் பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லி ஸ்கூல் முழுவதும் நோட்டீஸ் பரவச்சு. அதனால ஒவ்வொரு மாணவர்களும் கிளாஸ் டீச்சரை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ரிப்போர்ட் கார்டை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸோட சந்தோஷ பார்க்க வந்திருந்தாங்க. ஒவ்வொரு மாணவர்களா அவனை வந்து பார்த்துட்டு போக ஒரு கட்டத்துல எஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. தான் முன்னாடி இருந்த சிஸ்டத்தை தட்டிக்கிட்டே எஸ் கமன். அந்த மாணவியும் எதுவும் பேசாம தலை குனிந்தபடி அந்த ரூம்குள்ள வந்தா. இருக்காத பின்ன மார்க் குறைஞ்சு போச்சுன்னா பெற்றோர்கள் எப்படி திட்டுவாங்கன்னு நமக்கு தெரியாம இருக்குமா? அமைதியா அவ உள்ள வந்து நிக்க வந்தது யாருன்னு கூட பார்க்காம ரிப்போர்ட் கார்டுக்காக சந்தோஷ் அவனுடைய கையை முன்னாடி நீட்டினான். ரிப்போர்ட் கார்டுல இருந்த பேரை கூட பார்க்காம எந்த சப்ஜெக்ட்ல மார்க் கம்மியா இருக்குன்னு முதல்ல பார்த்தான் சந்தோஷ். மேக்ஸ்ல தான் ரொம்ப வீக்கா இருந்தாங்க அந்த மாணவி. என்னாச்சு, ஏன் மேக்ஸ்ல மட்டும் மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னு அவன் லேப்டாப்ல டைப் பண்ணிக்கிட்டே கேட்க, அது என்னன்னா எனக்கு மேக்ஸே வராது, பிடிக்காத சப்ஜெக்டை ஏன் எல்லாரும் படி படின்னு சொல்றீங்க அப்படின்னு மினி சொல்ல, அந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லி அப்பாதான் சந்தோஷ் திரும்பி பார்த்தான். மினி அங்க பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஹே மினிக்குட்டி அப்படின்னு கூப்பிட அப்பாதான் சந்தோஷையே நிமிர்ந்து பார்த்தா மினி. அங்கிள் நீங்க எப்படிங்க? நானா? இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்க புது கரஸ்பாண்டட் நான் தான்னு உனக்கு தெரியாதா? ஓ அப்ப அது நீங்க தானா? நான் ஏதோ சோடா பூட்டி போட்டுக்கிட்டு வயசான ஒரு தாத்தா வந்திருப்பாரோன்னு நினைச்சேன். சரி மினிக்குட்டி, உன்னோட சித்தி எங்க? அங்கிள் அது சித்தி வெளியே இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எழுந்து ஆனந்தியை தேடி வெளியே போனான். ஆனந்தியும் அதே ஸ்கூல்ல ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு கிளாஸ் டீச்சரா இருக்க அவங்களுக்கு ப்ரோக்ரஸ் கார்டை கொடுத்துக்கிட்டு இருந்தா ஆனந்தி. அதை பார்த்த சந்தோஷுக்கு சந்தோஷத்துல வார்த்தையே வரல. அவன் இத்தனை நாளா தேடிட்டு இருந்த தன்னவள் அவன் இருந்த அதே ஸ்கூல்ல தான் இருக்கா. இது தெரியாம இவன் தான் இத்தனை நாளா ஊர் முழுக்க தேடிட்டு இருந்திருக்கான். சந்தோஷ் இந்த ஸ்கூலுக்கு வரக்கு முன்னாடியே ஆனந்தி இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டா. அப்படி இருக்கும்போது வேகன்சிக்காக எத்தனை ஓபனிங் போட்டாலும் ஏற்கனவே இதே ஸ்கூல்ல இருக்கவ எப்படி இங்க வந்து சேர முடியும்? இந்த விஷயம் அவனோட மரமண்டைக்கு இப்பதான் புரிஞ்சுது. சந்தோஷம் அங்க பார்த்ததுல ஆனந்திக்கும் அத்தனை சந்தோஷம்தான். ஆனா இது ஸ்கூல் நேரம், இந்த நேரத்துல அவன் கிட்ட பேச முடியாதல்லவா? அவனை தனியா அழைச்சுக்கிட்டு வந்த ஆனந்தி, சந்தோஷ் நீங்க எப்படி இங்க? அத நான் தான் கேட்கணும். நீங்க அப்படின்னு அவன் ஏதோ பேச வரக்கு முன்னாடியே, சந்தோஷ் நம்ம அப்புறம் பேசலாமே, இது ஸ்கூல் டைம், யாராவது பார்த்தா தப்பா எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த இடத்த விட்டு போயிட்டா. அவ அங்கிருந்து போன 10வது நிமிஷம் அவகிட்ட வந்த ஒரு டீச்சர், மிஸ் உங்களை கரஸ்பாண்டன்ட் சார் கூப்பிடுறாரு, போய் பாருங்க அப்படின்னு சொல்ல ஆனந்திக்கு தூக்கி வாரி போட்டது. ஸ்கூலுக்கு புதுசா கரஸ்பாண்டன்ட் வந்திருக்காருன்னு ஆனந்திக்கு தெரியும். ஆனா அது சந்தோஷ் தானு அவளுக்கு இன்னும் தெரியாது. ம் கரஸ்பாண்டடா, அவர் எதுக்கு என்ன கூப்பிடுறாரு? ஏ ஆனந்தி, ஏதாவது உனக்கே தெரியாம தப்பு பண்ணிட்டியா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் பயத்தோட கரஸ்பாண்டடோடைய ரூமுக்குள்ள வந்தா ஆனந்தி. அவ உள்ள வரும்போது கரஸ்பாண்டட் அவருடைய சுழர் நாற்காலியில அமர்ந்துகிட்டு அந்த பக்கம் திரும்பி இருந்தாரு. அவ பயத்தோட உள்ள வந்து, எஸ்கியூஸ் மீ சார், நீங்க கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, எஸ் ஆனந்தி, நீங்க தானே மினியோடைய அம்மா? என்ன, நான் மினி அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தவளுக்கு அப்பத்தான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அவ சந்தேகத்தோட அந்த கரஸ்பாண்டட பார்க்க முகத்துல புன்னகையோட அவளை நோக்கி திரும்பினான் சந்தோஷ். ஆனந்தி சந்தோஷ அங்க எதிர்பார்க்கவே இல்ல. அவளுக்கு அது பேரதிர்ச்சிதான். அவ சிலை போல அப்படியே உறைஞ்சு நிக்க, நீங்க என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டீங்க ஆனந்தி, இதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு
அப்படின்னு அவன் சொன்ன வார்த்தைகள்ல இரண்டு அர்த்தம் மறைஞ்சிருந்தது. சார், சாரி, சந்தோஷ், நீங்க? ஆமானந்தி, நான் சந்தோஷ் தான். ஆனா இத்தனை நாளா உங்களை பார்க்காம சந்தோஷமே இல்லாம இருந்தேன். என்னை விட்டு போன என்னோட ஆனந்தம் திரும்ப எனக்கே கிடைக்குமா அப்படின்னு அவன் அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணான். இத ஆனந்தி துளியும் எதிர்பார்க்கல. அவளும் இத்தனை நாட்களா அவனை பார்க்காம தவிச்சுக்கிட்டு தான் இருந்தா. இப்போ திடீர்னு அவன் இப்படி கேட்ட உடனே அவளுடைய கண்கள்ல கண்ணீர் நிற்காம வழிஞ்சுது. அவளுடைய கண்ணீருக்கான காரணம் அவனுக்கு அப்ப புரியல. இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க அதை டைரக்டா சொல்லிடலாம். இப்படி தேவையில்லாம அழுகாதீங்க. இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. என்ன? அதான், எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவளும் அவளுடைய சம்மதத்தை சொல்ல அவனுக்கு சந்தோஷத்துல கையும் ஓடல, காலும் ஓடல. அதுக்கப்புறம் என்ன, நீண்ட நாள் கழிச்சு தன்னுடைய காதலியை கண்டுபிடிச்சிட்டான் சந்தோஷ். இப்பெல்லாம் சந்தோஷ் வீட்டில் இருக்கிறத விட ஸ்கூல்ல இருக்கிறதான் ரொம்ப அதிகம். இதை பார்த்த சந்தோஷுடைய அப்பாவுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்தது. அவர் என்னன்னு விசாரிக்க ஆரம்பிக்க அவருடைய காதுகளுக்கும் இவர்களுடைய காதல் செய்தி வந்து சேர்ந்தது. ஒரு நாள் ஆனந்திய வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்ல ஆனந்தி பயத்தோடவே வீட்டுக்கு வந்தா. தன்னுடைய பையனுக்கு பிடிச்ச பெண் அப்படிங்கறனால நிச்சயமா சந்தோஷுடைய வீட்டுல மறுப்பு சொல்ல போறதில்ல. ஆனா அந்த பெண் எப்படி இருக்கான்னு பார்க்க அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனா ஆனந்திய பார்த்த உடனே அவள் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு. ஆனந்திய மறுபடியும் அங்க பார்த்த தீபக்குக்கும் சந்தோஷம்தான். ஆனா இந்த முறை ஆனந்தி அங்க தன்னுடைய நண்பனுடைய காதலியா வந்திருக்கிறது அவனுக்கு அப்பதான் தெரிய வந்தது. அட பாவி பயவுல, என் கூடவே இருந்துகிட்டு இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல்ல. சரியான கேடிட நீ. ஓ, அப்ப இதுக்காகத்தான் அன்னைக்கு என் கையில நீ துப்புனியா? ம், ஆமா மச்சான், அதுக்குதான் துப்புன. நான் அப்பவே நினைச்சேன்டா உனக்கு ஏன் புகையுதுன்னு. என் மூளை என்னை பெறாண்டுச்சு. சரியான கல்பிரட்ரா நீ. ஏய், அவ என்னோட ஆளு. இன்னொரு தடவை அவளை பத்தி பேசுன. லவன்யா அப்படின்னு இவன் வார்த்தைகளை இழுக்க, டே மச்சான், இருக்கிற குட்டையை களைச்சுட்டு போயிடாத. நீ போய் உன் வேலையை பாரு, நான் போய் என் வேலையை பாக்குறேன். இப்படி பொசுக்குன்னு வெள்ளக்குடைய காமிச்சிட்டான் தீபக். சந்தோஷோடைய அப்பா ஆனந்திய தனியா அழைச்சிட்டு போய் பேசினாரு. சந்தோஷுக்குமே தன்னுடைய அப்பா என்ன பேச போறாருன்னு தெரியாம பக்கு பக்குன்னு உள்ள இருந்தது. இங்க பாருமா, உன்னை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஆனந்தி ஆச்சரியமா அவரை பார்த்தா. அது என்னன்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சந்தோஷ் இங்கேயே தான் இருக்கணும். அவன் மறுபடியும் சென்னை போகாம நீதான் பாத்துக்கணும். அவன் சென்னை போகாம உன்னால தடுக்க முடியும்னா சொல்லு, கல்யாணம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்ல அப்பதான் ஆனந்திக்கு உயிரே வந்தது. நிச்சயமா சார், நான் பாத்துக்கிறேன்னு அவ வாக்குறுதி தர. அப்ப சரிம்மா, நீ எதுக்கு என்ன சார்னு கூப்பிடுற, மாமானே கூப்பிடலாம். சரிங்க மாமா. ம், எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இனிமேல் நான் அவனை நினைச்சு கவலைப்பட தேவையில்ல. உங்க வீட்டுல நாளைக்கு நாங்க வந்து பேசுறோம் அப்படின்னு அவரும் வாக்குறுதி வழங்கினாரு. அடுத்த ஒரே வாரத்துல ஆனந்தியோடைய வீட்லயும் பேச அவங்க வீட்லயும் இவங்களுடைய காதலுக்கு பச்சைக்கொடி காட்டிட்டாங்க. எண்ணி மூணே மாசத்துல ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்து முடிக்க அடுத்த சில நாட்கள்லயே சந்தோஷ் தீபக் மற்றும் லாவண்யாவுடைய விஷயத்த வீட்டுல போட்டு உடைச்சிட்டான். சந்தோஷுக்கே ஆரம்பத்துல தன்னுடைய பெற்றோர்கள் தீபக்கை ஏத்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா அவங்க தன்னுடைய பசங்களுடைய சந்தோஷம்தான் முக்கியம்னு சொல்லி அந்த காதலுக்கும் பச்சை கொடி வழங்கினாங்க. அப்புறம் என்னங்க, ரெண்டு ஜோடிக்கும் காதல் விஷயத்துல பச்சை கொடிதான். இத்தனை நாளா சந்தோஷ் வீட்டுக்கு தெரியாம அவனுடைய ஐடி வேலைய வீட்ல இருந்தே செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ஒரு கட்டத்துல அவனுக்கும் அந்த வேலை வேண்டான்னு தோணுச்சு. வேலையை ரிசைன் பண்றக்காக மறுபடியும் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு டிக்கெட் புக் பண்ணான். அவனுடைய நேரமோ என்னவோ, அது அன்னைக்கு அவன் ஆனந்திய சந்திச்ச அதே ட்ரெயின், அதே கம்பார்ட்மெண்ட். அன்னைக்கு விதிவசத்தால எதர்ச்சியா சந்திச்சுக்கிட்டவங்க இன்னைக்கு கணவன் மனைவியா அதே கம்பார்ட்மெண்ட்ல ஒருத்தருடைய தோல்ல இன்னொருத்தர் சாஞ்சுக்கிட்டு அந்த பயணத்தை மறுபடியும் தொடர்ந்தாங்க. ரயிலில் தொடங்கிய இவர்களின் காதல் பயணம் இனிதே முடிவடைந்தது. என்ன நேர்களே, இந்த கதை எப்படி இருந்தது? நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்பவே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிருங்க. நீங்க கொடுக்குற சின்ன சின்ன ஆதரவு என்ன ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். கதை எப்படி இருக்கு, இந்த கதையில உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரம் யாரு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. சரி, இன்னொரு அழகான கதையில உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருப்பது தமிழ் பாக்கெட் வானொலி. நான் உங்கள் கீர்த்தி.